நாம இன்னைக்கு கூகுள் த்ரீல மஷ்ரூம் ஃபார்ம்ல தான் இருக்கும் இந்த மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம் இந்த மஷ்ரூம் வந்து எப்படி கல்டிவேட் பண்றாங்க அதோட ஸ்பான் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இதுதான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க போற பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் இந்த மஷ்ரூம் ஃபார்ம் வந்து மிஸ்டர் ராஜு அண்ட் அவரோட பார்ட்னர்ஸ் இப்போ நாம அவரை மீட் பண்ணலாம் இது வந்து எப்படி process பண்றாங்கன்றத சொல்லுங்க இது வந்து கம்போஸ்ட் இது வைக்க புல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி இது பண்றது வெக்க போல் போட்டு இது கம்போஸ்ட் ரெடி பண்ணுவாங்க ஆமா ஸ்பான் மிக்சிங் நான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க நாங்க மேல டாப் ஸ்பான் போடுவோம் போட்டு 18 நாள் இந்த பேக வந்து கட்டி வச்சோம் கட்டி வச்சி ரன் ஆகி வேர்க்கும் வேர்த்து ஒரு ब्राउन கலர் மாதிரி வந்தானே அதுக்கு பின்னால இத மடிச்சி அதுக்கு பின்னால இந்த சாயில் இருக்குனால போடுறோம் போட்டா 15 நாள் 20 நாள் கழிச்சு இந்த சாயில் வந்து என்னென்ன mix பண்றீங்க சாயில் வந்து கரும்பு சக்கை தேங்காய் நார் கரும்பு சக்கை தேங்காய் நார் mix பண்ணி இந்த சாயில் வந்து போடுவாங்க அதுக்கு அப்புறம் 18 நாள் கழிச்சு இதுல வந்து மஷ்ரூம்ஸ் வந்து வரும் ஸ்டார்ட் ஆகும் இப்டிதான் வந்து பட்டன் மஷ்ரூமோட process வந்து நடக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ல தான் வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ் வந்து வளக்குறாங்க பாருங்க 3 ஸ்டேஜ் லெவல்ல வந்து மஷ்ரூம்ஸ் வந்து கல்டிவேட் பண்றாங்க 1 2 3 3 ஸ்டேजेसல நாளைக்கு எவ்வளவு நாள் அரோட பண்றீங்க ஒரு நாளைக்குனா ஃபர்ஸ்ட் பிரேக்னா ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் கம்மியா வரும் ஒரு ரெண்டாவது நாள் ஜாஸ்தி ஆகும் மூணாவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் நானாவது நாள் வந்து அப்படியே படிபடியா திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ம் ஸ்டேஜ்ல எவ்வளவு பண்ணுமோ அப்படியே கம்மியாயிரும் அப்புறம் அது முடிஞ்சிரும் முடிஞ்சி தொடர்ந்து அப்படியே 3 நாள் கண்டினியூஸா பண்ணிடுவீங்களா கண்டினியூவா அப்புறம் நமக்கு இதே மாதிரி பிரேக் ஆயிரும் அப்புறம் அதெல்லாம் பெட் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்குனால திரும்ப முதல்ல இருந்து போட்டு முதல்ல இருந்து இதுல அப்படியே வளக்கணும் ஒரு ரவுண்ட் வரும் அப்புறம் 3rd பிரேக்னு சொல்லி இது வந்து 3rd பிரேக் இது முடிஞ்சிருச்சுனா இதுக்கு பின்னால அந்த பபிள்ஸ் அதெல்லாம் வந்துச்சுனா அது அவ்வளவு எடுத்துற வேண்டியதா பேக் எடுத்துட்டு புதுசா தான் அதுக்கு ஓகே ஒரு பேக்குக்கு வந்து எத்தனை கிலோ எடுப்பீங்க 2 கிலோ கெபாசிட்டி சொல்லுவாங்க ஆனா இதுல வந்து 2 கிலோ எடுக்க முடியாது 1.5 கிலோ 1.5 கிலோ தான் இதோட கெபாசிட்டே வந்து 1.5 கிலோ தான் நம்ம பாக்குறத பொறுத்து ஏதோ ஏறிமேனா ஒரு 100 கிராம் 200 கிராம் ஏச்சா எடுக்கும் நமக்கு வந்து எவ்வளவு ஈஸியா மஷ்ரூம்ஸ் வந்து அவேலபிள் இருக்கு ஆனா இந்த மஷ்ரூம்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி அது பேக் பண்ணி நமக்கு வர்றதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வருது இல்லீங்களா மூர்த்தத்துக்கு ஒரு 2 நாள் விக்கும் அதுக்கு பின்னால மொத்தமா ரேட் அப்படியே கம்மி ஆயிடும் பாக்குறவங்களுக்கு என்னன்னா ஏதாவது திடீர்னு ஒரு ஆள் கூப்பிட்டோம்னா அன்னைக்கு நம்ம மூர்த்தத்துக்கு ஒரு கரெக்ட் டைம் பண்ணுவோம் அந்த இதுல தான் நமக்கு கொஞ்சம் பாக்ஸ் வரும் அன்னைக்கு நம்ம ஒரு 200 ரூபாய் விக்கிது அப்படிங்கும் போது ஓ அப்பா இதுல காணாமல் போட்டா இதுல சரியான காசு பண்ணிடலாம் ஆனா இதை முதலீடு இப்ப வந்து பேக்கு 10 ரூபாய் ஏத்திட்டாங்க சாயிலுக்கு 1 ரூபாய் ஏத்திட்டாங்க கவர் வந்து பேக்கிங் பண்ற இந்த கவர் வந்து இப்ப 250 ரூபாய் ஆயிடுச்சு 1 கிலோ அட்டைப்பெட்டி வந்து 20 ரூபா ஒரு அட்டைப்பெட்டி கணக்கு போட்டு போகும்போது ஒரு பேகு 1 கிலோவுக்கு வந்து 200 ரூபா செலவே ஆயிருக்கு செலவு பாருங்க மஷ்ரூம்ஸ் வளர்க்கறது வந்து எவ்வளோ இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க இதுல வந்து அவ்வளோ வேலை இருக்கு இல்லைங்களா எவ்வளோ வேலை எடுக்கும் இல்ல இது பண்றதுக்கு நான் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா 2 மணி 3 மணிக்கே வந்துடும் விடிகாலையா மஷ்ரூம்ஸ் வந்து எப்பவுமே மார்னிங் டைம் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க விடிகாலை 2 மணிக்கே வந்து இங்க இது பண்ணுவாங்க ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க எல்லாமே இந்த மஷ்ரூம் ஃபார்ம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் இதுல உள்ள நிக்கும் போது அவ்வளவு சில்லுன்னு இருக்கு மஷ்ரூம்ஸ் எப்பவுமே வந்து கூலிங்லயே வைப்பாங்க இங்க பாருங்க 3 பேட்சஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த ரூம்ல மொத்தமா வந்து 600 பேக்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் 600 பேக்ஸ் 600 பேக்ஸ் இருக்கு பாருங்க இங்க பாருங்க மஷ்ரூம்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி நான் எடுக்கணும் இது இப்படி திருப்பி எடுக்கணும்னா இப்படி திருப்பி எடுக்கணும் இல்லனா பக்கத்துல இருக்குதெல்லாம் நாளைக்கு எடுக்க வேண்டியது வேஸ்ட் ஆயிடும் பாருங்க இப்படி வச்சு பாருங்க என்னால வந்து எடுக்க முடியல நான் வந்து இது கட் பண்ணிட்டேன் அவர் வந்து ரொம்ப அழகா எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஜஸ்ட் அது இப்படி வச்சாவே வந்து வருது இல்லைங்களா ரொம்ப சாஃப்டா இருக்கு
மஷ்ரூம்ஸ் ஹார்வெஸ்ட் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரொம்ப பார்த்து மெதுவாக எடுக்கணும், அது தொட்டாவே வந்து அப்படியே வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நம்ம வந்து தெரியாம அப்படியே பிடிங்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். இங்க பாருங்க, ஒரு ஒரு பீஸா ஒரு ஒரு பீஸ் மஷ்ரூமை வந்து தனித்தனியா கை வச்சு ஹார்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு ஒரு மொட்டா எடுக்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மொட்டுக்காளான் இல்லைங்க. இங்கிலீஷ்ல பட்டன் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம். இந்த குட்டி குட்டி எல்லாம் எத்தனை நாள் வரும் வளர்றதுக்கு? நாளைக்கு பெருசாயிரும். இந்த குட்டி குட்டி எல்லாமே இங்க பாருங்க, இந்த குட்டி குட்டி சைஸ் எல்லாமே வந்து நாளைக்குள்ள பெருசாயிடும், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் இல்லைங்க. கீழே இருக்கிற ரோ எல்லாமே வந்து கீழே நின்றுட்டே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற ரோ பாருங்கள், ஒரு ஸ்டூல் போட்டு நின்று ஒவ்வொரு பேகை ஒவ்வொரு மஷ்ரூமாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும், அவ்வளோ நேரம் எடுக்கும், கால் அவ்வளோ வலிக்குங்க. அந்தளவுக்கு வந்து இதில் உழைப்பு இருக்குது. மஷ்ரூம் வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம், அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது அதை விட கஷ்டம். அதை வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கறது அதை விட கஷ்டமாக இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நாட் அட் ஆல் ஈஸிங்க. இந்த மஷ்ரூம் ஃபார்ம் வந்து எப்பவுமே கூலிங்காகவே சில்லுனே இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வெயில் பட்டுச்சு, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட மஷ்ரூம் மேலே எல்லாமே வந்து ஃபுல்லாக கருப்பாயிடும். இது வந்து ரொம்ப பாதுகாக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு செயல். இங்கே பாருங்கள், ஹார்வெஸ்ட் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையுமே வந்து வெயிட் போட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. ஃபார்ம் வந்து இவரும் இவரோட பார்ட்னர், இவரோட பேர் வந்து மிஸ்டர் ராஜு. ரொம்ப நல்லா இருந்தது சார் மஷ்ரூம் ஃபார்ம் வந்து. மஷ்ரூம்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.